புதிதாக உருவாக்கப்பட்ட சுதந்திர மக்கள் கூட்டமைப்பிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலகவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச 17 திகதி அறிவித்திருந்த நிலையில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சுதந்திர மக்கள் கூட்டமைப்பின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினும் அங்கம் வகிக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். புதிய கூட்டணியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மின்பில தலைமையிலான கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் உள்ள சுயேட்சை எம்பிக்களும் குழு மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. கூட்டணியிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலகவில்லை என உறுதியளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். ஹெலிகாப்டர் சின்னத்தில் போட்டியிடுவது போது சில சிக்கல்கள் காணப்பட்டன. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பிரிவுகளை ஒதுக்குவதில் சிக்கல் எழுந்தன. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சில பிரதேசங்கள் அதன் கை சின்னத்திலும் வேறு சில பிரதேசங்களில் ஹெலிகாப்டர் சின்னத்திலும் போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விளக்கினார். சுதந்திர மக்கள் கூட்டமைப்பிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலகியுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் பொய்யானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்திருந்தார். இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலை அமைந்திருக்க இதில் எதிர்பாராத திருப்பமாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் பிரத்யோக செயலாளராக பணியாற்றிய உதித்த லகு பண்டார ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பதுளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் பிணைத்தொகையை வைப்பிலிடுவதற்காக அவர் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார். மஹிந்த ராஜபக்சவின் இதயம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருப்பதாகவும் அவர் அந்த கருத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அவர் கூறியிருந்தார். சில காலங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச உதித் லகு பண்டார முட்டாள் பிசாசு என்று அழைத்தது அப்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. தேர்தல் நடக்குமா இல்லையா என்பதை தாண்டி தேர்தல் பற்றிய விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் தான் உள்ளது. அதிலும் இந்த தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு, தேர்தல் செலவுகள், ஒழுங்குமுறை சட்ட மூலத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்தை 1 மாத காலத்திற்குள் ஒத்திவைக்க நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் ஆலோசனை குழு தீர்மானித்திருந்தது. நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்களுக்கான ஆலோசனை குழு விஜயதாச ராஜபக்சவின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி புனர்வாழ்வு பணியகம் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக விவாதத்திற்கு உட்படுத்தப்பட உள்ளது. அதேவேளை உரிய திருத்தங்களை பரிசீலித்த பின்னர் சட்டமூலத்தை 2 வாசிப்புக்குட்படத்தை விவாதிப்பதற்கும் குழு ஒப்புதல் அளித்திருந்தது. இலங்கை அரசியலை பொறுத்தவரை இதுதான் நடக்கும் என்பது யாரும் அறிந்திராது. அதே போன்று திருப்பங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தேர்தல் இதுவரை இல்லாத மாற்றங்களோடு மக்கள் நிலை மாறப்போகிறதா இல்லை ஆட்சி மாற்றத்தோடு நின்றுவிடப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.